ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிக் விஷன். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் 2014 வெளியான கோண்ட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஒய்ஃப் காணாமல் போயிடுறா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இப்படி ரெண்டு பேர் பிரச்சனை போட்டுட்டு ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்களோ இல்லை ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட இருக்க இன்னொருத்தங்களை தானே சந்தேகப்படுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் நம்ம ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது சரியா இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதாவது சதித்திட்டம் இருக்கா அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் கலந்த படம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அந்த ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரான். அவன் அவனோட தங்கச்சி நடத்துற பாருக்கு போய் அங்க குடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனோட 5வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதை பத்தி, அவனோட கல்யாண வாழ்க்கையை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், அதாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண கதையை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பார்ட்டியில் அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சி போச்சு. அவனை ரொம்பவே பிடிச்சி போய் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உன் வீட்டிலேருந்து பூனை ஓடி போயிடுச்சு, என்னன்னு போய் பாரு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரரு அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அவனும் அங்கே போய் அந்த பூனையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளாடி போகிறான். அவன் ஹாலில் போய் பார்த்தா சேரு டேபிள் எல்லாமே உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்துட்டு அவன் அவனோட ஒய்ஃபை தேடுறான். ஆனால் அவனோட ஒய்ஃபை காணலை. அதனால் வேறு வழி இல்லாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறான். போலீஸும் அங்கே வராங்க, வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது கிச்சனில் லைட்டாக ஒரு ரத்த கரை இருக்குது. அதை அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆதாரம் இருக்கோ எல்லாத்தையுமே சேமிக்கிறாங்க. அங்கே அமேசிங் ஏமி அப்படிங்கிற நிறைய கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற லேடி போலீஸ் பார்த்துட்டு, அமேசிங் ஏமி தான் உன்னோட ஒய்ஃபா, சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த அமேசிங் ஏமிங்கிறது கிட்ஸ் ஸ்டோரி புக்கு. அதை அந்த ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எழுதியிருப்பாங்க. அந்த அமேசிங் ஏமி அப்படிங்கிற நேம்னால தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அங்க அந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்த சீனை காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி போலீஸ், எனக்கு கிடைச்ச தடயங்களை எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு, அதனால நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க. அந்த மீட்டிங்ல என் ஒய்ஃபை காணல, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போடுங்க. அப்போ வெளியே யாராவது உங்க ஒய்ஃபை பார்த்தாங்கன்னா அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய க்ளூ கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, இல்லை இன்னும் பண்ணலங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் இன்ஃபார்ம் பண்ணலையா, ஒரு நாள் முடிய போது உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் போய் கால் பண்ணி அவளோட ஒய்ஃப்க்கு அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவனோட வீட்டில் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ அங்கே க்ளூ 1 அப்படிங்கிற ஒரு போஸ்டல் கார்டு இருக்குது. அவனையும் அந்த வீட்டில் இருக்க வேணாம், வேறு ஏதாவது வீட்டில் தங்குங்க, இங்கே இருக்கிற ஆதாரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சி வீட்டில் தங்குறான். அப்போது அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்க்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாதவன மாதிரி போகிறான். என் ஒய்ஃபோ கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே மீடியாக்காரங்க அவனை ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அவனும் சிரித்த மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவும் அவங்க எடுத்துறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி, அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, ரொம்பவே பிரில்லியண்டான பொண்ணு, அவளை போய் யாரோ கடத்திட்டாங்களே, இப்படி காணாமல் போயிட்டாங்களே, அவளை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா சேர்ந்து அவளை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் திரும்பவும் அடுத்த சீனு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த க்ளூ 1 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு அவங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் எல்லா வருஷமே இந்த மாதிரி க்ளூ 1 க்ளூ 2 அப்படின்னு போட்டு கிஃப்ட்ஸ் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், அந்த மாதிரி ஒன்று தான் இது அப்படின்னு சொல்கிறான். அவள் காணாமல் போன அன்னைக்கு அவங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த க்ளூ 1 படித்து பார்த்துட்டு அது என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு அவளை கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் அங்கே க்ளூ 2 அடுத்த க்ளூ இருக்குது. அந்த போலீஸ் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க.
அங்கே பார்த்தா ஒரு லேடியோட இன்னர்வியர் இருக்குது, அதை எடுத்து அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளூ டூவை அவன் படித்து பார்த்துட்டு அவனுக்கு அது ஆக்சுவலாக எங்கேன்னு தெரியும், ஆனால் அவன் போலீஸ்க்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறதுக்காக அது என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அந்த செகண்ட் க்ளூ என்னென்னா, இவனோட அப்பாவோட பழைய வீடு யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். அங்கே க்ளூ த்ரீ இருக்குது, இவனுக்கு தெரியாமலே போலீஸ் இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அந்த மூணாவது க்ளூவை அவன் அவனோட பேண்டோட பின்னாடி பாக்கெட்டில் ஒளிச்சு வச்சிடுறான். அப்போது இவன் திரும்பி பார்த்துட்டு, என்ன நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வர்றீங்களா அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்குறான். அதுக்கு போலீஸ், இல்லை இல்லை நாங்கள் சும்மா யதார்த்தமாக போயிட்டுருந்தோம், அலாரம் சத்தம் கேட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. இது என்னோட அப்பாவோட பழைய வீடு, நான் வாரத்தில் ஒரு வாட்டி இங்கே வருவேன், வந்து திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போவேன், ஏன் எங்கள் வீட்டுக்கு கூட நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, இல்லை இல்லை நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த மூணாவது க்ளூவை அவன் படித்து பார்க்குறான். அதை அவன் படித்து பார்த்துட்டு அவனோட ஒய்ஃபை திட்டுறான், என்னடி நீ பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிடுது, அந்த நேரம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வேலை போயிடுது. அவங்க ரெண்டு பேரும் சிட்டியை விட்டுட்டு எதுக்காக இந்த வில்லேஜுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் இங்கே வர்றாங்க. வந்ததில் கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா செத்துடுறாங்க, ஆனால் வந்தவங்க இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப சோம்பேறி ஆயிடுறான், எந்த வேலைக்கும் போகிறதில்ல, சும்மா மொபைலில் கேம் மட்டுமே விளையாடிட்டு கண்ட கண்ட திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு ஹீரோயினோட காசை எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறத அவ கேட்டா, அவளோட பேரில் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதில் $10,00,000 போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதோ கடன் பிரச்சனை போல, அதனால $9,00,000 கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது நீ எனக்கு தெரியாமல் அவங்களுக்கு எதுக்கு காசு கொடுத்த, நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பணம் யாரோடது, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவோடது. அவங்க சும்மா ஏதாவது ஆடம்பர செலவுக்காக கேட்குறாங்க அப்படின்னா கூட ஒத்துக்கலாம், பட் அவங்க ஒரு கடன் பிரச்சனையில் இருக்காங்க அதுக்காக கேட்டிருக்காங்க. அதுலேயும் $100,000 இவங்களுக்கு கொடுத்துட்டு $9,00,000, அதுவும் அவங்களோட காசு $9,00,000, அதை தான் கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நீ உன் பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ காசு கொடுக்கலாம், நான் சும்மா $30,000 இந்த திங்ஸ் வாங்கக்கூடாதா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். அங்கே கட் பண்ணி அடுத்த சீனு, இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவோட வீட்டை திரும்பவும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்கா, அவள் வந்து கதவை தட்டுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவள் திரும்ப திரும்ப, நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு, என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. இதெல்லாமே அந்த போலீஸ்காரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன், ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, என் ஒய்ஃபு இங்கே வந்து இன்னும் ஒழுங்காக ஃபுல்லாக செட்டில் ஆகவே இல்லை, பக்கத்தில் யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுனால சும்மா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு போலீஸும் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி வீட்டில் தான் இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, அவன் கதவை திறந்து யாரையோ தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் ஒரு பொண்ணு வரா, அவ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்டூடெண்ட்டு, அவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்கும் போல. அவங்க அங்கேயே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு அவன் அவளை அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறான். அவன் அமுச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவனோட தங்கச்சி நிற்கிறா. அவள் கெட்ட கெட்ட வார்த்தையால் இவனை நல்லா திட்டுறா. திட்டிட்டு, நீ உண்மையை சொல்லு, அவன் ஒய்ஃபு காணாமல் போனதில் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு சந்தேகப்படுறா. அவளுக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு அவன் சென்டிமெண்டாக, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள், இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் ஹீரோ தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறத கிளியராக புரிஞ்சுக்கிறா. அவனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத இவளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்டத்தில், சரி நம்ம பழைய பேசின விஷயத்துக்கு வருவோம், எனக்கு இப்போது குழந்தை வேணும் அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு அவன், குழந்தைக்கு இப்போ என்ன அவசரம், ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை, இப்போ குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு அவனோட வாயிலேருந்து, குழந்தை பார்த்து நீ இந்த மேரேஜை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள், நீ ஏன் சொன்ன, ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு திரும்ப 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 கேட்குறான். அப்படி மாறி மாறி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுறதுல அவன் அவளை ஃபோர்ஸாக தள்ளி விடுறான். அவள் பக்கத்தில் இருந்த அந்த மாடிப்படி ஏறுற ஸ்டெப்ஸ் அந்த இதில் இடித்து கீழே விழுந்துடுறா. அந்த நேரம் தான் அவளுக்கு புரியுது, அவனுக்கு இவன் மேலே அவ்வளோ வெறுப்பு
வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அங்கே இருக்கிற இருட்டான ஏரியா, அப்புறம் வீடெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க தங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் போய் போலீஸ்காரங்க விசாரிச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒருத்தன், ஆமாம் இவ்வளோ எனக்கு தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு ஃபேமிலி கேர்ளுக்கு கண்ணுக்கான தேவை எங்கேருந்து வந்து அப்படின்னு நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள பிரஸ் மீடியா எல்லாருமே இவனே ஏன் இவனோட ஒய்ஃபை கொன்றுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் அவளோட ஃபோட்டோ பக்கத்தில் இவன் சிரித்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதையெல்லாம் வச்சு ஒரு பெரிய விவாதமாகவே மாற்றிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனு அவனோட பொண்டாட்டியை காணும் அப்படிங்கிறதுக்காக அவளை தேடுறதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண அங்கே வந்திருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக கையில் ஒரு தீபத்தை ஏந்திட்டு நிற்பாங்க. அங்கே அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் வந்திருப்பா. டே சொல்கிறா, உன் பொண்டாட்டிய நீ என்ன பண்ண, அவளை நீ தான் கொன்றிருப்ப அப்படின்னு அவ்வளோ பப்ளிக்காக கத்துறா. இவ்வளோ பப்ளிக்காக கேட்டால் என்ன நடக்கும், அவன் தான் கொண்டுட்ட மாதிரி எல்லாருமே நம்புவாங்க. அப்படி எல்லாருக்குமே அவன் மேலே சந்தேகம் வருது. மீடியாவில் இருக்க எல்லாருமே அவனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவன் அங்கேருந்து பயந்து ஓடிடுறான். அந்த கூட்டத்துலேருந்து அவனை காப்பாற்றி போலீஸ்காரங்க அவங்களோட வண்டியில் அவனை ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த போலீஸ்காரங்க அவங்கிட்ட, நீ உண்மையை சொல்லு, அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னியே, அப்போது இதெல்லாம் என்னது அப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னென்ட் லேடியும் இவனோட ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல், அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்கிட்ட காமிக்கிறாங்க. இவன் இதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் அந்த ரத்தக்கரை இருந்தது இல்லையா, அதுக்கு கீழே நிறைய பிளட்டு போயிருக்கு. அது எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடரை போட்டு மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நார்மலான ஐக்கு தெரியாது, நம்ம சாதாரணமாக அதை பார்த்தா தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். இதெல்லாமே அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், சத்தியமாக இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, இப்படியெல்லாம் பண்ணணும்னு கூட நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப கொஷின்ஸை நிறைய கேட்குறதுனால அவன் வேற வழி இல்லாமல், என்னோட லாயர் இல்லாமல் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, இனிமேல் என்னோட லாயரோட மட்டும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம போலீஸ்காரங்க ஹீரோவோட அப்பாவோட வீட்டில் யதார்த்தமாக போய் பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும் இப்போ போகிறாங்க. அவன் எதுக்காக இங்கே வந்தான், என்ன தேடுறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த பொண்ணோட பாடி கிடைக்கிற வரைக்கும் அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அரைக்குறையாக எரிஞ்ச ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரி யாரோடதுன்னா அவனோட ஒய்ஃபோட டைரி. அந்த டைரியோட ஸ்டார்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாத்தையும் பற்றி உண்மையாக எழுதிட்டு போக 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 பொய் கலந்த கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எழுதியிருப்பா. அவன் என்ன டார்ச்சர் பண்ணான், என்ன அடிக்க வந்தான், என்ன கொடுமைப்படுத்தினா, அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பா. இதையும் ஒரு ஆதாரமாக நம்ம போலீஸ் எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் அவன் அந்த மூணாவது க்ளூவை கண்டுபிடிச்சிடுறான். அந்த க்ளூ என்னன்னா, அவனோட தங்கச்சிக்கு வீட்டுக்கு பின்னாடி பழைய திங்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்கும், அதை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருப்பா. இவன் அங்கே போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து விளையாட்டு பொம்மைகள் வரைக்கும் அதில் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கிரெடிட் கார்டுலேருந்து ஆர்டர் பண்ண மாதிரி, தேவையில்லாத வீண் செலவு பண்ண மாதிரி, $100,000 மேலே செலவு பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கின மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முந்தின சீன்லேயே அவனோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நோட் பண்ணி, நீங்கள் $100,000 மேலே திங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக அது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதுவுமே திங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ அவனோட தங்கச்சி வீட்டில் அவன் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கிறத போலீஸ்காரங்க பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும், இவன் பொய் சொன்னதாக தானே நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கே தான் ஒரு ஃப்ளாஷ்பேக், அங்கே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு, அதாங்க நம்ம படத்தோட ஹீரோயின், அவளை காமிக்கிறாங்க. அவன் எங்கேயோ ரொம்ப தூரமாக கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது இதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுதுன்னா, நம்ம ஹீரோயின் இன்னும் சாகலை, அவள் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. அவளோட ஃப்ளாஷ்பேக் அங்கே வருது. டிவியில் நிறைய க்ரைம் சீன்ஸ், க்ரைம் மூவிஸ் எல்லாம் பார்த்து அந்த தடயங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவள் நிறைய டிவி பார்த்து, புக்கை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கூடயும் நல்லா பழகுறா. அவகிட்ட இவளோட புருஷனை பற்றி இல்லாதது பொல்லாதது அப்படி எல்லாமே சொல்லி வைக்கிறா. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு பில்லை ஒரு பிரச்சனை
பிரச்சனை ஆகிற மாதிரி கொண்டு வரா. அது மட்டும் இல்லாம இவ ஆல்ரெடி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருப்பா. அந்த இன்சூரன்ஸோட பாலிசி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கூட்டணும், பிரீமியம் காசு கட்டணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஃபார்ம்ல அவ புருஷங்கிட்ட சைன் வாங்கியிருப்பா. இவனும் அந்த காசு வந்தா நல்லதுதானே அப்படின்ட்டு அதுல சைன் பண்ணிருப்பான். இவ என்ன பண்றானா, திடீர்னு காணாம போயிடுறா. இவளோட ரத்த துளிகள் எல்லாத்தையுமே அங்க விட்டுட்டு போயிடுறா. அப்போ போலீஸ் என்ன நினைப்பாங்க, இவளை யாரோ கொன்னுட்டாங்கன்னு, அதுவும் இவளோட புருஷன் கொன்னுட்டான் அப்படின்னு அவன் மேல சந்தேகம் வரும். எப்பவுமே ஒரு கொலைக்கு ஏதாவது காரணம் வேணும், அந்த காரணத்தை தான் இவ உருவாக்குறா. முதல் காரணம் என்ன, இவங்க பினான்சியலா ரொம்ப லாஸா இருக்காங்க. ரெண்டாவது, அந்த பக்கத்து வீட்டுக்காரிட்ட இவளோட புருஷனை பத்தி தேவையில்லாததெல்லாம் சொல்லி வச்சிருக்கா இல்லையா, அப்போ அந்த சந்தேகத்தை ஒரு காரணமா கொண்டு வரா. இவளே இவளோட உடம்புல ஒரு நீடுல குத்தி ரத்தத்தை எடுத்து அதை செதறின மாதிரி செதற விட்டு சும்மா அப்படி இப்படி அதை தேய்ச்சி விட்டுட்டு மொத்தமா எல்லா தடையும் மான மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு அந்த வீட்டில இருந்த டேபிளு சேரு எல்லாத்தையுமே அவளே உடைச்சு, இது எல்லாமே அவளோட புருஷன்தான் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு, இது எல்லாமே அவனை ஜெயில போடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கேயோ தூரமா அவ போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஏன் அவ பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கும் அவனோட ஸ்டூடெண்ட் ஒருத்திக்கும் இப்படி தேவையில்லாத ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ இப்படி பண்றா. அது மட்டும் இல்லாம அவ அந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த பிரெக்னென்ட் லேடி கூட வாலண்டியரா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பா இல்லையா, அவளை இவளோட வீட்டுக்கு ஒரு நாள் வர சொல்லுவா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு யூரின் வருது அப்படின்னு பாத்ரூம்க்கு போவா. அவ அந்த தண்ணியை ஃபிளஷ் பண்ணா தண்ணி வராது, நான் பாத்ரூம் போயிட்டனே தண்ணி ஃபிளஷ் பண்ணா தண்ணி வரல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவா. அவ யூரின் போனதுல இருந்து ஒரு சின்ன டப்பால அந்த யூரினை எடுத்து அது அவளோட யூரின் அப்படிங்கறத சொல்லி அதை பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக மெடிக்கல்ல கொடுத்துருப்பா. அதுல பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு வருது. ஆக்சுவலா அந்த யூரின் அவளோடது கிடையாது, அந்த பிரெக்னன்ட் லேடியோடது. ஆனா இவ அதை இவளோட யூரின் அப்படின்ட்டு இவளோட பேர்ல அந்த ரிசல்ட்டை வாங்கி பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வச்சிருப்பா. அங்க நம்ம ஹீரோ மூணாவது குழுவை கண்டுபிடிச்சு அது என்னன்னு பார்த்தா, அந்த கிஃப்ட் எல்லாத்துக்குமே நடுவில் வேற ஒரு கிஃப்ட் இருக்கும், கல்யாண கிஃப்டா அதை வச்சிருப்பா. அந்த கிஃப்ட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு பொம்மை, அதுல புருஷன் கையில ஒரு கட்டை இருக்கிற மாதிரி, அது பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு கிஃப்ட ரெடி பண்ணி வச்சிருப்பா. இதையும் போலீஸ் பார்த்திருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, இவன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்திருக்கான் அப்படின்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் செட் பண்ணிருப்பா. அங்கிருந்து எங்கேயோ போய் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அங்கிருந்து அவ போலீஸ்க்கு போன் பண்ணி அவனோட தங்கச்சியோட வீட்டுக்கு பின்னாடி என்னென்னமோ நடக்குது அப்படின்னு அவ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க, போலீஸும் அங்க போய் என்ன இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அங்க போய் பார்த்தா அந்த கிரெடிட் கார்டுல ஆர்டர் பண்ண எல்லா திங்ஸுமே அங்க இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவையும் அவனோட தங்கச்சியும் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, இப்போ பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட வக்கீல் அங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே பெயில் வாங்கி வெளியே கூட்டிட்டு போறான். அப்போதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, என்ன அவ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளே அவளை மர்டர் ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே கரெக்டா செட் பண்ணிட்டு என்ன பாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றா அப்படிங்கிறத சொல்றான். அந்த வக்கீலும் அதை உண்மைன்னு நம்பிடுறான். இவ இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறானா, அவளோட பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம விசாரிக்கலாம், அப்படி விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்றான். நம்ம ஹீரோவும் அவளோட ரெண்டு பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறான். அதுல ஒருத்தங்கிட்ட முதல்ல விசாரிக்கிறான், அவன் அவளை பத்தி தப்பு தப்பா சொல்றான். இதே மாதிரிதான் அவனையும் அவ ஒரு வாட்டி செக்ஸ் அடிக்ட் அப்படிங்கிற விஷயத்துல மாட்டி விட்டுட்டு போனதா சொல்றான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறான். அவனை பார்த்தா ரிச்சா இருக்கவன் மாதிரி தெரியுது. அவன் நம்ம ஹீரோவை மதிக்கவே இல்லை, அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கு போல. அதனால இவனை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்திடுறான். அங்க கட் பண்ணா அடுத்த சீனு, அங்க நம்ம ஹீரோயினோட காம்பவுண்ட்ல பார்த்தா பக்கத்து வீட்டுல உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க இவளோட வீட்டுக்குள்ளாடி போய் நிறைய காசு வச்சிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்காங்க. அங்க அவளோட அந்த மொத்த பணத்தையும் அவங்க திருடிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. அவன் நம்ம போலீஸ்க்கு
தான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்காக உன்னை பார்த்தாலே தெரியுது நீயும் எங்களை மாதிரி கேடிதான், போலீஸ்க்கு தெரியாமல் மறைஞ்சு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது, அடுத்த வாட்டியாவது பணத்தை எங்கே ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போது நம்ம ஹீரோயின்ட்ட பணம் இல்லை செலவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு நியூஸ் இன்டர்வியூ வருது. அங்கே இன்டர்வியூ கொடுக்கறது யாருன்னா நம்ம ஹீரோ. அந்த இன்டர்வியூவில் அவன் அவனோட ஒய்ஃபை அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய கதை சொல்லுவான். அதையெல்லாம் கேட்டாலது அவள் இங்கே வருவா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இதெல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருப்பா. அவளோட கையில் காசு இல்லை, அவளோட புருஷன் வேற திருந்தின மாதிரி அவளுக்கு தெரியுது. இது வரைக்கும் அவனுக்கு நிறைய தண்டனை கொடுத்துருப்பா இல்லையா, அது எல்லாமே போதும் அப்படின்னு யோசிக்கிற நம்மளோட ஹீரோயின் அவளோட பிளானை இப்போ ஏதோ கொஞ்சம் மாத்துறா. அவ என்ன பண்றானா, அவளுக்கு பழைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தான் இருப்பா இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லி யாருக்குமே தெரியாம அவனோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அங்க போய் தங்குறா. அங்க ஃபுல்லாவே அவன் சிசிடிவி கேமரா வச்சு கவர் பண்ணிருப்பான். முத நாள் மட்டும்தான் நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரீயா விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவன் அவனோட கண்ட்ரோல்ல அவளை வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறான். இதை தான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், டிவியில பாக்குற ப்ரோக்ராம் கூட இவன் சொல்றது தான் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அவன் வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவன் பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணிட்டு தலையெல்லாம் கலைச்சு விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட்டு இப்போ இப்படி போனாதான் ஸ்டைலு, இப்போ இப்படிதான் ட்ரெண்டு அப்படின்னு அவனை அப்படியே மாத்தி விட்டுடுறா. இவன் வெளியே போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு போவான். அது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் இவ பெட்ரூம்ல கேமராவோட ஆங்கிள் இல்லாத மாதிரி ஒரு ஓரமா நிப்பா. அங்க இருந்த ஒயின் எல்லாம் அவளை மேல ஊத்திட்டு பிளட் போற மாதிரி அங்க காமிப்பா. அப்போ அவ கேமராவோட ஆங்கிளுக்கு போய் கேமரால தெரியற மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவா. இப்போ நம்மளால கெஸ் பண்ண முடியுது அந்த பக்கம் அவன் ஏதோ ரேப் பண்ணிட்டு போற மாதிரி ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு போறான். உள்ளாடி இவளை ரேப் பண்ண மாதிரி இவ கத்துறா, கத்திட்டு அப்படியே கீழே உள்றா. அப்போ என்ன அர்த்தம், கேமரால பாக்குறப்போ அவளை ரேப் பண்ணிட்டு போற மாதிரி அவ ஒரு கதையை உருவாகுறா. அடுத்த நாள் அவன் திரும்பவும் இங்க வரான். நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான். அவளும் கம்பெனி கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவ ஒரு கத்தி எடுத்து அவனை கழுத்துல வெட்டி அவனை அங்கேயே கொன்றுறா. அந்த ரத்தத்தோடையே அவனோட காரை எடுத்துட்டு அங்கிருந்து பயந்து ஓடுறா. எங்க போறா அப்படின்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே ஆல்ரெடி நிறைய மீடியா வந்து நிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க நம்ம செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்க அந்த ஹீரோயின் உயிரோட திரும்பி வர்றதை பார்த்து, அதுவும் ரத்தத்தோட அவ இறங்கி வர்றதை பார்த்து பயந்து போயிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே. அப்போ நம்ம ஹீரோவும் வீட்டிலேருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோயினும் ரத்த கரையோட போறா. அவன் முன்னாடியே அவனோட மடியில மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறா. அவன் அவளை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளாடி போறான். அப்போ போலீஸ் எல்லாருமே வராங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் தான் என்னை கடத்திட்டு போயிட்டான். டெய்லியுமே அவன் என்ன சித்திரவதை பண்ணுவான், டெய்லியுமே என்ன ரேப் பண்ணுவான். அதனால வேற வழி இல்லாம அவனை தான் கொன்னுட்டு இங்க தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ நீங்க அந்த க்ளூ 1 2 3 அப்படியெல்லாம் எழுதி வச்சீங்க இல்லையா, ஒரு ரூம்ல நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா, அதை பத்தியெல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன இவ்வளோ நாளா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால முடியல, இப்போ வந்து இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்களா அப்படின்னு திட்டுறா. அப்போ அங்க எஃப்ஐ காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நீ சொல்றதாமா சரி அப்படின்லாம் சொல்லிட்டு போலீஸோட வாயை அடைச்சிருவாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீனு, அந்த லேடி போலீஸ் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோவோட தங்கச்சி, அந்த வக்கீல், அவங்க 4 பேரும் தனியா ஒரு இடத்துல பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வக்கீல் சிரிக்கிறாரு. நல்ல புருஷன் பொண்டாட்டி நீங்க, அதுலயும் நீங்க 2 பேரும் இப்ப ஒரே வீட்டுல இருக்க போறீங்க அப்படின்னு கேட்டாலே எனக்கு சிரிப்பு வருது. பட் எனிவே இனிமே எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். போலீஸ்காரிட்ட நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப இந்த கேஸ் எஃப்இஏக்கு போயிருச்சு, நான் சின்னதா ஒரு கேள்வி கேட்டதுக்கே எல்லாருமே பிளேமை என் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க, இனிமே அதுல நோன்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஐ எம் சாரி அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரியும் கையை விரிச்சிடுறா. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் காணாம போகும்போது பிரெக்னண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா பாத்தீங்களா, இப்போ திரும்ப மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் போதே அவ பிரெக்னண்டா இல்ல அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா சிம்பதி வேற அவளுக்கு மீடியால கிரியேட் பண்றாங்க. இப்போ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. பட் மீடியாவோட முன்னாடி மட்டும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா
வீட்டுக்குள்ளாடி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோட்ட அவன் என்ன சொல்கிறானா, நீ அந்த இன்ட்ரியூவில் கெஞ்சின பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு புருஷன்தான் எனக்கு வேணும், நீ அந்த மாதிரியே மாறுறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நீ அப்படியே மாறிடு, எப்படி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நடிச்சியோ அப்படியே நடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அவன் முடியாது நான் டிவோர்ஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் அந்த ட்விஸ்ட்டை அவன் ரிவீல் பண்ணுறா. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பான். அதாவது அவங்க கல்யாணம் ஆன 1-2 வருஷத்தில் அவன் அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பான். ஆனால் இப்போ 5வது வருஷத்தில் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறப்போ எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி அவன் வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஸ்டார்டிங்கில் இவனோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்காக இவனோட ஸ்பெர்மை அவன் தனியாக எடுத்து வச்சிருப்பான். அந்த ஸ்பெர்மை நம்ம ஹீரோயின் எடுத்து அவள் அவளுக்கே இன்ஜெக்ட் பண்ணி அவள் கன்சீவ் ஆகிருப்பா. ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்க கன்சீவ் ஆகலை, ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி மூலமாக அவள் இப்போ கன்சீவ் ஆயிருக்கா. இது எல்லாத்தையுமே அவ சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ அதிர்ச்சியான மாதிரி இருக்கு. எப்படியோ இவனோட குழந்தை இப்போ உருவாயிருச்சு அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம அவன் அவனோட வைஃப் கூட வாழ போறேன் அப்படின்னு அவனோட தங்கச்சி கிட்ட சொல்லுவான். அங்க கட் பண்ணா அடுத்த சீனு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து அதே டிவி ஷோல இன்டர்வியூ கொடுக்கறாங்க. அந்த இன்டர்வியூல அவன் சொல்றான், இப்ப என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ சைல்டு அப்படின்னு சொல்ல எல்லாருமே கைதட்டி அவங்களுக்கு கன்கிராச்சுலேஷன்ஸ் சொல்றாங்க. அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.